அன்பு நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. சரியான வாக்கியத்தை தேர்வு செய்யவும் அப்படின்னு வாக்கியம் ஒண்ணுல கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ளன அப்படின்னும், வாக்கியம் ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா அலையாந்திக் காடுகள் மாங்க்ரோவ் காடுகள் என்று அழைக்கப்படுகின்றன அப்படின்னு 2022 குரு ஃபார் எக்ஸாம்ல கேட்டு வச்சிருக்காங்க. இது 10 வகுப்பு சமூகரியல் புத்தகத்துல 159 பேஜ் நம்பர்ல அலையாந்திக் காடுகள் அப்படின்னே சொல்லி வச்சிருக்காங்க. இதுல பாருங்க, மாங்க்ரோவ் காடுகள் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ கூற்று ரெண்டு சரின்னு தெரிஞ்சு போச்சு. கூற்று ஒன்னு செக் பண்ணுவோம். இதுலயே பாருங்க, கொஞ்சம் டல்லா இருந்தாலும் புரிஞ்சுங்க. கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் உலகில் மிக பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கூற்று ஒன்னும் ரெண்டும் பர்ஃபெக்டா கரெக்டா இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இதே யூனிட்லயே இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க, அதுவும் எடுத்துட்டு வந்திருக்கேன். தீபகற்ப இந்திய ஆறுகளில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் 3 ஆறுகள் அப்படின்னு கேட்டிருக்கான். இதுவும் 10 வகுப்பு சமூகரியல் புத்தகத்தில் 150 பேஜ் நம்பர்ல கொடுத்து வச்சிருக்காங்க. இதுல பாருங்களேன், இதை கொடுத்துருக்கும் பாருங்க. தீபகற்ப இந்திய ஆறுகளில் நர்மதை, தபதி மற்றும் மகி ஆகிய 3 ஆறுகள் மட்டும் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாய்கின்றன அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஒரே ஒரு யூனிட்ல 2022 குரூப் 4 எக்ஸாம்ல 4 கேள்விகள் டைரக்டா புத்தகத்திலிருந்து கேட்டிருக்காங்க. சரி, ஒரு எக்ஸாம்ல 4 கேள்வி கேட்கறதால அது ஸ்பெஷலா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 2022 நடந்த 10 வகுப்பு தரத்துல நடந்த எக்ஸாம் க்வெஸ்சன் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த ஒரு யூனிட்ல மினிமம் 2, 1, 4 கேள்விகள் வரைக்கும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வாக்கியங்கள் கூற்றுகள்லாம் கொடுக்கவே ஒரு லைன் விட விடாம ஜஸ்ட் 20 பேஜுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேங்க. இந்த 20 பேஜில் வெறும் 5 பேஜ் மட்டும் படித்தா போதும், 2 கேள்விகள் உறுதி அப்படின்றதுக்கு சூப்பரான ஒரு ப்ரூஃபும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே இருக்கும் இந்த வீடியோ. அதனால் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கான 2 லிங்க் கொடுத்து வச்சுருப்பேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. நம்ம ஜிகே டெஸ்ட்டாக இருக்கட்டும், தமிழ் டெஸ்ட்டாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே டெலகிராம் குரூப்பில் தான் நம்ம போட்டுட்டு வந்துட்ருக்கோம். சரிங்களா சார், என்கிட்ட டெலகிராம் ஆப்பே இல்லை சார், ஒன்லி வாட்ஸ்அப் தான் சார் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு 9442430457 ஐயோ குறுகிய முள்ளியே அப்படின்னு சொல்லாதீங்க. நான் பேஜோட ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்கேன் தவிர்க்கு பார்த்தீங்களா, 9442430457 இந்த எண்ணுக்கு ஆணா இருந்தா பிரதர்னோ பெண்ணா இருந்தா சிஸ்டர்னு ஒரு வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருங்க. நம்ம வந்து பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் அழகாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஜாயின்ட் ஆகிட்டு டெஸ்ட்லாம் எழுதி பார்த்துக்கலாம். சரிங்களா சரி, அது என்ன யூனிட் சார் அப்படின்னு கேட்டால், 10 வகுப்பு சமூகரியல் புத்தகத்தில் புவியியல் பகுதியில் இந்திய அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. ஆசிய கண்டத்தில் எங்கே இருக்குது, அதோட பார்த்தீங்கன்னா எல்லைகள் பற்றி கொடுத்துருப்பாங்க, மலைகள் பற்றி கொடுத்துருப்பாங்க, இமயமலை பற்றி டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க, சமவெளி பற்றி இருக்கும், அதுக்கப்புறம் பீடபூமி பற்றி இருக்கும், தீவுகள் பற்றி இருக்கும், ஆறுகள் பற்றி இருக்கும், ஆறுகளோட துணை ஆறுகள் வந்து கொடுத்துருப்பாங்க, ஏரிகள் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் அது எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகுது அப்படின்றத எல்லாத்துலேயுமே அழகாக டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி தான் 20 பேஜுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸிங்க, இதில் வந்து படிக்கிறதுக்கு கஷ்டமாலாம் இருக்காது. சரிங்களா ரைட். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த யூனிட்டை நான் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்கேன். எப்படி சார் அப்படின்னா, இப்போ நம்ம PDF நீங்கள் எடுத்துக்கிறீங்க, எடுத்துகிட்டு முன்னே முதல்லே வந்து ஆறுகள் கொடுத்துருப்பேன். சரிங்களா, ஸோ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுகள் வந்து பின்னாடி தான் இருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா முதல்ல ஆறுகளை ஸ்டார்ட் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ இப்போ ஆறுகள் படிக்கத்தால் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன பண்ணிட்டேன், புத்தகத்தில் இருக்கிற ஆறுகள் அழகாக டீட்டெயிலாக கொடுத்துட்டேன். அங்கே புக்கில் இருக்கிறது தான் லைன் பை லைன் நோட்ஸாக மாற்றிருக்கேன், ஜஸ்ட் 5 பக்கம் தாங்க இருக்குது. சரிங்களா, இதை படிக்கமா நேரம் நீங்களே யோசித்து பாருங்க. அகவகான் படித்தா ஒரு 1/2 நேரத்தில் படிச்சு முடிச்சிடலாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இந்த 5 பக்கம் நீங்கள் படிச்சிட்டா
மினிமம் ஒன்னுல இருந்து ரெண்டு கேள்வி புரியுதுங்க. ஆமா, இது பாருங்க, அதுக்கு ப்ரூஃபே கீழே கொடுத்துட்டு பாருங்க. இந்த அஞ்சு பக்கம் முடிச்ச உடனே இருக்குது. என்னன்னா, தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு எதுன்னு 2023 குரூப் 3A எக்ஸாமில் கேட்டிருக்கான். இந்த குரூப் 3A எக்ஸாம்ன்றது முழுக்க முழுக்க அப்படியே குரூப் 4 தான். 10ஆம் வகுப்பு தரும் அதே சிலபஸ் புரியுதுங்களா? ரைட். அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தோன்னா, பின்வரும் ஒன்று நர்மதை ஆற்றின் வலதுகரையின் துணை ஆறு ஆகும். 2022 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்கான். நான் ஆன்சரே சொல்ல, ஜஸ்ட் நீங்கள் அந்த அஞ்சு பக்கம் படிங்களேன், டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லுவீங்க, ஓகேங்களா? அதுக்கடுத்துதா, தீபகற்ப இந்தியாவின் மேற்கு நோக்கி பாயும் மிகப்பெரிய நதி எதுன்னு 2022 குரூப் 2 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. குரூப் 2 எக்ஸாம் டிகிரி ஸ்டாண்டர்ட் தான், பட் 10 லட்சம் பேர் எழுதுத்தால அந்த கொஸ்டினுக்கு கூட அட்டாச்மெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 2019 குரூப் 4 எக்ஸாம்ல சிந்து, பிரம்மபுத்திரா, கோதாவரி அப்புறம் மகாநதியை பத்தி கொடுத்துருக்காங்க, எது சரியா பொருந்திருக்கு அப்படின்னு, சரிங்களா? அதுக்கடுத்தது 2022 இஓ 4 எக்ஸாம் இந்து அறநிலையத்துறை நடக்கும், நம்ம குரூப் 8 சொல்லுவோம். முழுக்க முழுக்க இதே சிலபஸ் தாங்க, 10ஆம் வகுப்பு தரம் தான், அங்கேயே எழுதி வச்சிருப்போம், சரிங்களா? இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, பின்வரும் நதிகளில் எது தமிழ்நாட்டில் இல்லாதது ஒன்று அப்படின்னு கேட்டு வச்சிருக்கான். அடுத்தது 2022 குரூப் 4 எக்ஸாம்ல ரெண்டு கேள்வி நதியை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. மொத்தம் 4 கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதுல வந்து பார்த்தீங்கன்னா, தீபகற்ப இந்திய ஆறுகளில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாழும் 3 ஆறுகள், இதுக்கு தான் நம்ம ப்ரூஃப் முதல்லயே பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த கேள்வி கேட்டிருக்கான். இது எல்லாமே புத்தகத்தில் இருக்குங்க, பார்த்துங்க. அதுக்கப்புறம், கங்கை நதியின் வலதுகரையின் துணை ஆறு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, துணை நதின்னு, சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 2022 TNPSC ஃபீல்டு சர்வேயர். இந்த ஃபீல்டு சர்வேயர் நம்ம பங்காளி தான், ஏன்னா போன 2019 வரைக்கும் குரூப் 4 தான் இருந்துச்சு. 2022 தான் தனியாக பிரித்து ஐடி ஸ்டாண்டர்ட்னு வச்சுட்டாங்க, ஐடி படிச்சவங்க எழுதுகிற மாதிரி வச்சுட்டாங்க. இருந்தாலும் நம்மக்கிட்ட இருந்த பையன் அதே ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும், போது குரூப் 4 லெவலில் தான் இருக்கும், கரெக்டுங்களா? அதனால் அதை எடுத்திருக்கேன். அந்த எக்ஸாமில் ரெண்டு கேள்வி கேட்டிருக்கான். இன்னொரு கேள்வி பாருங்க, கீழ்கண்ட ஆறுகளில் அவற்றின் துணை ஆறுகளை பொறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து நதி, கங்கை நதி, பிரம்மபுத்திரா நதி அப்புறம் கோதாவரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து போட்டுங்க, சரிங்களா? நீங்களே கொஞ்சம் பாருங்கள், 2022 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா? சார், இப்போ பேக்ல ஏன் போல 2018 குரூப் 4, 2016, 2014, 2013 போலாம், பட் அதெல்லாம் பழைய புத்தகம், சரிங்களா? சிலதெல்லாம் அப்டேட் ஆயிருக்காது, பழைய புத்தகத்தில் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பான். இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா, ப்ரூஃப் காமிச்சிருந்தேன், புத்தகத்தில் என்ன லைன் இருக்கோ அப்படியே இருக்கும் இந்த கொஸ்டின்லாம், ஏன்னா இது புது புக்கில் இருக்கிறது. பழைய புக்கில் அதில் இருக்கிற ஃபார்மேட்டில் கேட்டிருப்பான், உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால் ஜிகே பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட் கொஸ்டின் பார்க்கறது சிறப்பு, சரிங்களா? புரியுதுங்களா? வேணா நம்ம பழைய கொஸ்டின் பேப்பரில் புவியில் எத்தனை கேள்வி கேட்குறான், ஆறுகள் டிபெண்ட் பண்ணி எத்தனை கேட்குறான், மலைகள் டிபெண்ட் பண்ணி எப்படி கேட்குறான், சமவெளி டிபெண்ட் பண்ணி எப்படி கேட்குறான் அப்படி பார்த்துக்கலாம். அதை பற்றிலாம் நம்ம பின்னாடி பார்த்துப்போம். ஆனால் இந்த ஒரு யூனிட் அவ்வளோக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ அதனால தான் தெளிவாக உங்களுக்கு புரியணுன்றதுக்கு தான் அழகாக நான் என்ன பண்ணிட்டேன், அந்த 5 பக்கம் முடிச்சுமுன்னே அதுக்கான கொஷின்ஸ் கொடுத்துட்டேன். மோஸ்ட்லி ஆறுகள் பற்றி தான் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்தியா வருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆசியாவில் எந்த இடத்துல இருக்குது, அதோட எல்லைகள் என்னன்னு கொடுத்துருப்பாங்க, அது ஏன் துணை கண்டம்னு சொல்கிறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க, நேரம் கொடுத்துருப்பாங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வருது பாருங்க, இதில் தான் மலைகள் வருது, அதுக்கப்புறம் பீடபூமி வருது, சமவெளி வருது, தீவுகள் இருக்குது, எல்லாமே படிச்சிங்க. ஏன்னா இது இதுவும் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக 2022 குரூப் 4 எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டு கேள்விகள் இந்த பகுதியிலிருந்து கேட்டிருக்காங்க. அந்த கேள்வியை நான் இந்த நோட்ஸோட எண்டில் கொடுத்து வச்சுருக்கேன், சரிங்களா? மொத்தம் போதும் இது படித்தாவே, சரிங்களா? ஸோ புக்கிலேயேதான் கொடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் டெஸ்ட்டு பிளான் நீங்கள் குரூப்பில் சேர்ந்துருங்க. நான் என்னைக்கு டெஸ்ட்டுன்னு சொல்கிறேன், இப்போத்திக்கு வந்து இந்த கொஷின்ஸை ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்து வச்சுருக்கேன், புக் பேக் கொடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100-120 கொஷின் எடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும், எடுத்துட்டு ஒன்றில் அப்படியே குரூப்பில் போட்டு விட்ருந்து தான் நீங்கள் படிச்சுட்டே இருங்க, சரிங்களா? சரி சார், சூப்பர், இது எப்படி டவுன்லோட் பண்ணலாம் டக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால், கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க. நம்ம டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் 10 வருஷம் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி போடுறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நூல்வெளி டெஸ்ட்டு, ஜிகே டெஸ்ட்டுன்னு டெய்லி டெஸ்ட் வச்சிட்ருக்கோம். இன்றைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும், மறக்காமல் எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி பாருங்கள். அப்படியே கீழே வரும்போது இந்தியா அமைவிடம், இந்தியா
அமைவிடம் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும், ஒன்றுமே இருக்காது. ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. அங்கே டைமரோட 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைபிள் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நம்ம வந்து ஜிகேயில் 1 by 1 இந்த யூனிட்டாக இந்த 20 பக்கமாக இந்த 20 பக்கம் படித்தா 2 question 4 question கன்ஃபார்ம் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி குடுமியலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு, அதுக்கப்புறம் மத்திய அரசு, மாநில அரசு, இதை மட்டும் நீங்கள் படித்தா 5 question உறுதினு சொல்லிவிட்டு அதுக்கு நோட்ஸும் கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள் புவியில் எடுத்து கொடுக்குறேன், இதேமாதிரி அடுத்தது எக்கனாமிக்ஸ் எடுத்து கொடுப்பேன். ஸோ ஒரு யூனிட் படித்தா 2 கேள்வி கன்ஃபார்ம்ங்க. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் செலக்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி கொடுக்கறதால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களே யோசித்து பாருங்கள், 20 பக்கம் படிக்க எவ்வளோ நேரம் ஆக போகுது, புரிஞ்சுங்க. அதனால தான் கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்கன்னு சொல்கிறோம். சரிங்களா, பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.